ஐவிஎஃப் ஐயூஐ டெக்னிக் பற்றிலாம் நிறைய எபிசோட்ஸில் நம்ம பேசியிருந்தோம். பட் ஒரு ஓவோவியூவாக நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அட்வான்ஸ் டெக்னிக் ஐவிஎஃப்லேருந்து ஐவிஐலேருந்து ஸ்டார்ட் ஆகி எல்லா அட்வான்ஸ் டெக்னிக் பற்றியும் ஒரு ஷார்ட்டாக சொல்லுங்கள். ஐயூஐ அப்படின்றது இன்ட்ராயூட்ரைன் இன்செமினேஷன். இதனுடைய வெற்றி வாய்ப்பு 15-25% வரைக்கும் இருக்கும். அண்ட் இது வந்து ரொம்ப இளம் தம்பதியினருக்கு, ரொம்ப வந்து கருமுட்டைகள் உயிரணுக்கள் எல்லாமே சாத்தியமாக இருக்கவங்களுக்கு, கருக்குழாய் நல்லா இருக்கிறவங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் ரொம்ப ஆப்டாக இருக்கும். அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட்ன்றது டெஸ்ட்யூ பேபி ட்ரீட்மெண்ட், ஐவிஎஃப் அண்ட் எக்ஸி ட்ரீட்மெண்ட். இது வந்து ஏஜ்டு கப்பல்ஸ்க்கு, எக்கு ரொம்ப லோவாக இருக்கவங்களுக்கு, ஸ்பெர்ம்ஸ் ரொம்ப லோவாக இருக்கவங்களுக்கு, ரெண்டு டியூபுமே பிளாக் ஆகிருக்கவங்களுக்கு, பலவாட்டி ஐயூஐ ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு, ரொம்ப லேட் மேரேஜ் பண்ணிக்கிறவங்களுக்கு, இவங்க எல்லாருக்குமே இந்த ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கும். மற்றபடி ரெக்கரண்ட் மிஸ்கேரேஜஸ் ஆனவங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஆப்லா ட்ரீட்மெண்ட்னு இருக்குது. இது வந்து சீரோ பாசிட்டிவ் அண்ட் சீரோ நெகட்டிவ் ஆப்லா ட்ரீட்மெண்ட் அப்படின்னு இருக்குது. இது ரெக்கரண்ட் மிஸ்கேரேஜஸ் உள்ளவங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கரண்ட் இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர், பாப்பா ஒட்டாமல் போகிறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பப்பையில் ஒட்ட வைக்கிறதுக்குன்னு சொல்லி எண்டோமெட்ரியல் ஸ்க்ராச்சிங், இன்ட்ராயூட்ரைன் ஹெச்சிஜி இன்ஸ்டிலேஷன், அந்த மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. டெஸ்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா எதனால் பாப்பா ஒட்டாமல் போகுதுன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஈரா டெஸ்டிங் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. ஒருத்தர் வந்து ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டில் சரியாக அவங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணலை அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருக்குதான்னு பார்க்குறதுக்கு அவங்களுக்கு நம்ம கேரியோடைப்பிங் பண்ணலாம், பாலிமார்ஃபிசம் ஸ்டடிஸ் பண்ணலாம். இந்த மாதிரி வேறுபட்ட சிகிச்சைகள் இருக்குது, வேறுபட்ட பரிசோதனைகள் இருக்குது. ஸோ எது யார் யாருக்கு தேவை அப்படின்றத பார்த்து கரெக்டாக நம்ம அப்ளை பண்ணினோம்னா கண்டிப்பாக குழந்தையின்மை அப்படின்ற பிரச்சனையிலேருந்து நிறைய தம்பதியினரை நம்மளால் விடுவிக்க முடியும்.